சொந்தமா லாரி எடுக்கலாம் இல்ல சொந்தமா இந்த மாதிரி சின்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓனர் இந்த டயரை பார்த்து ஆனா கண்டுல ரத்தமே வந்துடும். இது எப்படி வெடிச்சிருக்கு நீங்களே பாருங்க. டயர் இது எதுக்காவது ஆகுமா? எப்படி ராடி வளையுது? ஒரு உண்மை சொன்ன நம்புவீங்களா? இந்த வண்டி ஓனரு டூ வீலர் அந்த போர்ட்டல் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த ராபிடோ அந்த மாதிரி அந்த இது ஓட்டிட்டு இருக்கான். இது எப்படி கட் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. டயர் தான் வெடிச்சிருச்சுன்னு நினச்சா, இது உளுந்துதான் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டம்மீர்னு ஒரு சவுண்டு, வெடிகுண்டு போட்ட மாதிரி ஒரு சவுண்டு. சைடு மக்காடு என்ன அஜித் எஃப்சி பண்ணானோ, இங்கே பாருங்கள் எப்படி உடஞ்சி கிடக்குதுன்ட்டு. டயர் ஃபுல்லாக ஏறி டயர் வேறு பஞ்சர் ஆகிருச்சு. ஸோ எங்கே இருக்கோம்னா, நெல்லூருக்கு ஒரு 60 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம். எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள், இது எப்படி உடஞ்சின்னே தெரியலையே. டயர் பஞ்சரு தகுடு இதுலேருந்து மாட்டிருக்கு, எப்படி கட் ஆச்சுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்தில் நடுக்கமே எடுத்துக்கிச்சு. அமுத்த முடியுமா? எப்சி போயிட்டு வந்தால் அது ஒரு பிரச்சனைங்க. பெயிண்ட்லாம் அடிச்சிருப்பாங்க, போல்டெலாம் நல்லா டைட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி கழட்டுறது? ஜிஜோ ராடு ராடு இப்படியா இருந்துச்சு ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கு ராடு வளையுது. ராடே வளையுது. பஞ்சர் கடை வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே முன்னாடி போய் பார்ப்போமா? சொந்தமாக லாரி எடுக்கலாம் இல்லை சொந்தமாக இந்த மாதிரி சின்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு அவன் அழுறத அந்த ஒரு கதரை என்னால் பார்க்க முடியல, கேட்க முடியல. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்களா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டயர் வெடிச்சிருச்சு. அது எப்படி வெடிச்சதுன்னே தெரில. டயர் வெடிச்சு அதுலேருந்து மக்காடு, இந்த மக்காடு ஃபுல்லாக நொறுங்கிருச்சு. எப்படி நொறுங்கிச்சின்னு எனக்கே தெரில. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி கல் ஏறி இருக்குண்டா, சென்ட்ராக கல் ஏறி அதை வந்து சுற்றி வெடித்து அது வந்து இதில் மக்களில் பட்டு இதாகிருக்கும் அப்படிங்கிறான். ஸ்டார்டிங்லேருந்தே பிரச்சனை தான். இந்த வண்டியை எஃப்சி முடிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு லோடு ஏற்ற போகும்போது லெஃப்ட் சைடு டோர் இதாகி போச்சு. லோடு ஏறிட்டு வரோம், டயர் வெடிச்சு போச்சு. டிரைவர் செட் ஆகல. அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம லோடு இறக்க வேண்டிய லோடு இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு நாள் லேட் ஆகுது. பார்ட்டி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் எல்லோரும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரவா சீக்கிரவான்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்டு கதறான். அது இல்லாமல் டயர் வெடிச்சு போச்சு. இப்போ டயர் ஆல்டர்னேட் டயர் வேணும், அது காசு இல்லை அவங்ககிட்ட. அவன் என்னை ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறே தெரியலடா, இப்போ பஞ்சர் கல்லில் போய் டயர் கழிக்க மாட்டது காசு இல்லை. அவன் என்ன பண்ணுறே தெரியலடா, நான் எங்கேயாவது போய் பணத்தை ரெடி பண்ணுறேன், நீ போ. இன்னொரு 4 கிலோமீட்டரில் 3.5 கிலோமீட்டரில் பஞ்சர் கடை. இங்கே டயர் கழிந்து மாட்டேன்னா ராடு பெண்ட் ஆகுது. அந்த பெயிண்ட் அந்த ராடு ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ கத்துறேன், ராடு ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சிட்டாங்க. பெயிண்டெலாம் அடித்தனாலும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா டக்குன்னு கழட்ட முடியாது, நம்ம கையில் கழட்ட முடியாது. அது வந்து ராடு மிஷினில் தான் கழட்டணும். ஸோ இங்கேருந்து நாங்களும் அத்தனை பஞ்சர் கடை இருந்துச்சு, அங்கெல்லாம் ஆகாது. இங்கே ஒரு 10 கிலோமீட்டருக்கு பஞ்சர் கடையே இல்லை. நானும் பொறுமையாக 5 ஊட்டிகிட்டு போயிட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டு கதறது பார்க்கும்போது, சரி இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், யாராவது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் சோர்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு சொந்த இடமோ சொந்த வீடோ இல்லை நகை இல்லை பணம் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வண்டி எடுங்க. என்னால் ஏதாவது இந்த மாதிரி வந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு அவனுக்கு அந்த அளவுக்கு சோர்ஸ் இல்லை, வண்டி தான் இந்த இது இது ஓடினா தான் அவனுக்கு கையில் காசு. இதுவே இப்படி நிற்கும் போது அவன் புலம்புறது என்னால் கேட்க முடில, என்னடா அது அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் இதில் வேற நான் வேற வண்டி எடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து எடுக்கணும்னு தோணும். இன்னும் எண்டு வரைக்கும் பாருங்கள், இன்னும் என்னென்ன அனுபவிக்க போகிறோமோ. இன்னும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு டயர் அடிக்குது, நிறைய ஃபுல்லாக டயர் அடிக்குது. அது அவ்வளோதான் ஆகாது. டயருக்கு லோனு கொடுப்பாங்களாட்டுது எனக்கு சரியாக தெரில. அதுக்கு வந்து இவனுக்கு வந்து லோன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது அவன் சொல்லியிருப்பான், நம்ம லோனு கொடுத்தா கூட பரவாயில்லடா டயர் வாங்கி போடுவேன், அதுக்கும் வழி இல்லாமல் இருக்கண்டா. வண்டி ஃபஸ்ட் முன்னாடியே அப்படி இருந்தால் நான் என்னடா பண்ணுறது? ஒரு உண்மை சொன்னால் நம்புவீங்களா? இந்த வண்டி ஓனரு டூ வீலர் அந்த போர்ட்டல் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த ராபிடோ அந்த மாதிரி
அந்த இது ஓட்டிட்டு இருக்கான் டெய்லி, இந்த 500, 200, 300 அந்த இதுக்கு வண்டி ஓனர் அந்த இது ஓட்டிட்டு இருக்கான். அப்ப நினைச்சு பாருங்க அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு. அதுதான் சொல்லி புலம்பிட்டே இருந்தாங்க போன்ல, மச்சான் டிரைவரே இல்லடா அர்ஜென்ட் லோடுடா போகணுண்டா அப்படின்னு நான் புலம்புனோடனே நான் வேற ஒரு ஐடியாவிலேருந்து வேற ஒரு வண்டி பிளான் பண்ணேன். நானே வரேன்ட்டு அங்கேருந்து ஈரோட்டிலேருந்து கிளம்பி சென்னை வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். வந்த உடனே இப்படி டயர் வெடிச்சு போச்சு, இவ்வளோ இருக்குது. இதுவாங்க இங்கே ஒரு கடை இருக்குது, ஆனால் கழட்டி மாட்டுவாங்களான்னு தெரியல. கழட்டி மாட்டலன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் இருக்குது. அவங்க கிட்ட கட்டை ஏதாவது வாங்கிட்டு வா, கட்டை கட்டை இல்லையா கட்டை, அப்ப எடுத்துட்டு வா. ஃபஸ்ட் அட்டெம்ட் ஃபெயில்டு கைஸ். அதாவது ஜாக்கி வந்து நம்ம வண்டி ஜாக்கி வந்து பத்தலை, பெரிய ஜாக்கி தான் வேணும். இங்கே வந்து கிடையாது பெரிய ஜாக்கியும் கிடையாது கட்டையும் கிடையாது. நான் ஃபுல்லாக ஏற்றிட்டேன், ஏற்றுனதுக்கப்புறம் இன்னும் அந்த டயர் இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தால் தான் டயர் கழட்ட முடியும். அதனால் இன்னும் கொஞ்சம் அந்தாட்ட போ, அங்கே எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க. சரி இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே இல்லையாம்மா அந்தாட்ட அங்கே ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா அங்கே போ அப்படின்னாங்க. அங்கே போய் பார்ப்போம். டயருக்கு ஜாக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னா, ஸ்டெப்னி கழுறது அதோட பெரிய கஷ்டங்க. ஆனா இதுக்கு வந்து ஸ்பேனர் இல்லை, இந்த போல்டு வந்து பெருசாக இருக்குது வண்டிக்கு வந்தது. ஸோ இது வந்து ரொம்ப பெருசு டயர் காருது. அப்புறம் தனியாக 24-27 inch வாங்கி இதை கழட்டத்துக்கு படாத பாடுபட்டு கை கொஞ்சம் நேரத்தில் அடிச்சிருக்கோம் மிஸ்ஸு. அப்புறம் பொறுமையே இதை இறக்கி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் இறக்கிருப்பான் போல. மிஸ்ஸுனே பார்த்தீங்களா என்ன மிஸ்ஸுனுக்கே டஃப் கொடுக்குது. அர்ஜென்ட் லோடு நம்மளை என்னென்ன சதி பண்ணுது இப்போ. பார்ட்டி டிரான்ஸ்போர்ட்டில் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ப மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து அனுப்புறதா இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் கடந்து போகும். ஆ ஓகே ஜி. இது எப்படி வெடிச்சிருக்கு நீங்களே பாருங்கள். டயர் இது எதுக்காவது ஆகுமா பார்த்தீங்களா, இங்கே வெடிச்சு அப்படியே எவ்வளோ தூரம் வந்துருக்குன்ட்டு. ஓனர் இந்த டயரை பார்த்தானா கண்டில் ரத்தமே வந்துடும், அந்த அளவுக்கு டயரோட கண்டிஷன் இருக்குது. ஆனால் இது நானும் எதிர்பார்க்கல, வண்டி ஓனர் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் நடக்குங்க. இதெல்லாம் கடந்து போகும், இன்னும் கிரீஸ் மட்டும் அடிக்கணும். அப்போ அடிச்சுட்டு இருக்காங்க. ஆஹா புது வண்டி நல்லா இருக்கும். இந்நேரத்தில் ஷோரூமில் என்னடா பண்ணுறேன் அப்படின்னு தானே உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம ஷோரூமில் என்ன பண்ணுறோம்னா, ஷோரூமில் வேலையே கிடையாது தான், இந்த பில்லு வாங்குறதுக்கு தான் வந்தோம். இது எதுக்குன்னா போய் ஆட் ப்ளூ ஆயில் வாங்கணுங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், வாங்கிட்டு 20 liter எடுத்துருமா 1400 ரூபா, அசோல் ஐலாண்டு 1390 ரூபா, இது 1400 ரூபாட்டுக்கு பின்னாலேயே சர்வீஸ் சென்டர். நீங்கள் பாருங்கள் சுத்தமாக டயரே வெளியே வந்துடுச்சு.